சீனாவில் தொடங்கின இந்த கொரோனா வைரஸ் அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், ரஷ்யா, பிரேசில், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இங்கிலாந்து உள்பட உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதே சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இந்த நோயோட தாக்கம் வேகமாக குறைஞ்சிக்கிட்டும் வருது. இதனால கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள்லேருந்து அந்த நாடுகள் வெளியேறிக்கிட்டு வருது. இதையடுத்து உலக சுகாதார அமைப்பு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. கொரோனா நோய் தொற்று குறைஞ்சிட்டு வரும் நாடுகள் அந்த நோயை தடுக்கும் நடவடிக்கையை உடனே கைவிட்டா ரெண்டாவது முறையா உடனடியாக அந்த தொற்றை எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. இது தொடர்பா உலக சுகாதார அமைப்பின் அவசர நிலை தலைவர் டாக்டர் மைக் ரியன் ஒரு ஆன்லைன் கருத்தரங்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வைரஸ் தொற்று குறைஞ்சிட்டு வர்றதை காணும் நாடுகள் அந்த நோயை தடுக்கும் நடவடிக்கையை உடனே கைவிட்டா செகண்ட் வேவ்ஸ எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. கொரோனா வைரஸ் முதல் கட்டமா பரவ ஆரம்பிச்சிருக்க இந்த நிலையே இன்னும் முடிவுக்கு வரல. பல நாடுகள்ல இந்த பாதிப்பு குறைஞ்சிருக்க நிலையில மத்திய மற்றும் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகள்ல வேகமா அதிகரிச்சுட்டு வருது. கொரோனா தொற்று நோய் பெரும்பாலும் ரெண்டாவது முறையா பரவிக்கிட்டு வருது. முதல் வேவ் தணிஞ்ச இடங்கள்ல இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தொற்று மீண்டும் வரக்கூடும். இந்த முதல் கொரோனா வேவை நிறுத்துறதுக்கான நடவடிக்கையை மிக விரைவில் நீக்கப்பட்டா தொற்று விகிதம் மீண்டும் விரைவா உயர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் வேவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கொரோனா நோயின் முதல் அலையை தொடர்ந்திருப்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில மாதங்களுக்கு அப்புறமா மீண்டும் பரவக்கூடும். பல நாடுகள்ல மீண்டும் பரவுவது ஒரு யதார்த்தமான ஒன்னா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நோய் எந்த நேரத்துல உயரக்கூடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நோய் குறையறதுனால அது தொடர்ந்து குறையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மறுபடியும் ரெண்டாவது அலைக்கு தயாரா இருக்கணும். ரெண்டாவது அலையில பாதிப்போட எண்ணிக்கை மீண்டும் உச்சத்தை பெறக்கூடும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்காக தடுப்பு நடவடிக்கைகளை கைவிட்டு வழக்கமான வாழ்க்கை முறைக்கு பல நாடுகள் மாறிட்டு வருது. ஏன் இந்தியாவிலுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரடங்கு நீக்கப்பட்டுட்டு வருது. இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிப்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.